அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில அதிகமான வரவேற்பு ஏற்படும் அப்படின்ற நிலையில தல அஜித் தன்னோட அறிவுரையையும் ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு. சமீபத்துல தல அஜித் ஒரு வயசான பாட்டி கிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலா போச்சு. அந்த வீடியோல தல அஜித் ரசிகர் ஒருத்தவர் தல அஜித் படம் வரும்போது பாலபிஷேகம் பண்ணி கட் அவுட்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதுக்காக தல அஜித் அந்த பாட்டிக்கு உதவி பண்ண மாதிரி அந்த வீடியோல ரொம்பவே வைரலா போச்சு. இதை தொடர்ந்து தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை வந்த இந்த சமயத்துல தல அஜித் இந்த மாதிரி ரசிகர்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற வேண்டுகோளும் தல அஜித் இந்த படத்துல பட்ட சங்கடங்களையும் டைரக்டர் ஹெச் வினோத் சொல்லியிருக்காரா. நம்ம தல அஜித் நேர்கொண்ட பார்வையில நடிக்கும் போது பல இன்னல்களையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ இணையதளத்துல பரவி ரொம்பவே வைரலாகவும் போயிட்டு இருக்கு. நம்ம தல அஜித் நடிச்சு போனி கபூர் இயக்கத்துல இப்போ நேர்கொண்ட பார்வை வெளிவரப்போகுது. இதுக்காக நம்ம தல அஜித் ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தல அஜித் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னும், இந்த படத்துக்கு சில மன உளைச்சலுக்கும் ஆளாகப்பட்டாரு அப்படின்னும் இந்த படத்தோட டைரக்டரான ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்னா, டைரக்டர் ஹெச் வினோத் இந்த படத்தை தல அஜித்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை சொல்லவே இல்லையா. இந்த படத்துக்கு பதிலாக வினோத் வச்சிருந்த கதை பில்லா படம் போல ஒரு காமெடியான படங்களை தான் வச்சிருந்தாரு. ஆனா தல அஜித் அதுல வில்லனா நடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தல அஜித் இந்த கதையை சொல்ல, தல அஜித் நான் இனிமே வில்லனா நடிக்க போறதுல ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னும், எனக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னும், என்னைய வச்சுதான் அவங்க ரோல் மாடலா இருக்காங்க அப்படின்னும், அதனால இனிமேல் நான் வில்லனா நடிக்க போறதில்ல, ஹீரோவா மட்டும் இல்ல மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றதுதான் கேரக்டர் நடிக்க போறேன் அப்படின்னு தல அஜித் ஒரு உருக்கமான பதிலையும் டைரக்டர் ஹெச் வினோத்திட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஹெச் வினோத் ரொம்பவே மன வருத்தப்பட்டும் எந்திரிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம தல அஜித் ஹெச் வினோத்தோட மனசு கூணக்கூடாது அப்படின்னும், ஹெச் வினோத்துக்கு நல்ல ஒரு கதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி போனி கபூர் ஏற்கனவே பிங்க் படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதை ஹெச் வினோத்திட்ட சொல்ல, சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் ஹெச் வினோத். இது ஒரு பக்கம் இருக்க போனி கபூர் ஹெச் வினோத்தை சொன்னதும் தீரன் அதிகாரம் 3 மற்றும் சதுரங்க வேட்டை படத்தை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு போனி கபூர் அஜித்திட்ட சொல்லியிருக்காரு. இதை வச்சு தான் நம்ம தல அஜித் ஹெச் வினோத்துக்கு அந்த படத்தை ஓகேயும் பண்ணாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தல அஜித் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க எஃபர்ட் இந்த படத்துக்கு முன்னாடி வந்த விஸ்வாசம் படத்தை விட அதிகமான எஃபோர்ட்டை கொடுத்துருக்காராம். விஸ்வாசம் படத்துக்கு உடல் ரீதியான எஃபோர்ட்டை நம்ம தல அஜித் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு மன ரீதியான பல எஃபோர்ட்களை இந்த படத்துக்கு நம்ம தல அஜித் கொடுத்துருக்காராம். இந்த படத்துக்கு டெய்லியுமே ஷூட்டிங்க்கு தல அஜித் தான் முதல்ல வருவாராம். காலையில் 6 மணி ஷூட்டிங்க்கு தல அஜித் 4:30 வந்துருவாராம். இதனால பல நேரங்கள் அவர் தூங்கவே இல்லையா, அது மட்டும் இல்லை சரியாகவும் சாப்பிடவே இல்லையா. இதனால தல அஜித் 70 கிலோ இருந்தவர் இந்த படம் முடியற போது 63 கிலோவுக்கு எடையை குறைச்சிருக்காரா. அது மட்டும் இல்லை இந்த படத்தினால ஷாலினி பர்த்டேக்கு கூட ஒரு விஷ் கூட பண்ண முடியலையா. இதனால பல கஷ்டங்களையும் பல கவலைகளையும் டைரக்டர் ஹெச் வினோத்திட்ட நம்ம தல அஜித் பகிர்ந்திருக்காரா. எப்போ உள்ள படத்தை விட இந்த படத்துக்கு மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு பல மன கஷ்டங்களை நம்ம தல அஜித் அனுபவிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல பாடம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தல அஜித் முழுக்க முழுக்க நம்புறாரு. அதனால தான் இந்த படம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னும், ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்ற படமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தல அஜித் நம்மளுக்காண்டி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த தகவல் இப்போ தல அஜித் ரசிகர்கள்ட்ட ரொம்பவே வைரலாகவும் போயிட்டு இருக்கு. நம்ம தல அஜித் மக்களுக்கு சோசியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு அவரையே வருத்திக்கிட்டு இந்த படத்தை எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தல அஜித்தோட அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.